Hi guys, welcome to Learn Automation Online. In this video, we will talk about basics. We will travel to the rest assured. Not only the rest assured, API testing is through automation. We will talk about basic concepts. We will talk about the concepts. So, first, JSON file எப்படி type பண்ணனும் எப்படி read பண்ணனும் அப்படிங்கற இந்த ரெண்டு கான்செப்ட் ரொம்ப முக்கியம் இது ஏற்கனவே must know java concepts for automation அப்படிங்கற ஒரு playlistல JSON writing and JSON reading எப்படி பண்ணனும் அப்படிங்கறத போட்டுருக்கோம் இந்த reading-அ பார்க்கலனா கூட JSON writing-அ கண்டிப்பா பாத்துருங்க சரியா So, JSON object எப்படி create பண்ணுவோம் அப்படிங்கறத JSON simple அப்படிங்கற ஒரு jar வச்சு ஒரு library வச்சு நாம எப்படி ஒரு JSON object construct பண்ணுவோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பேசிடலாம் இதுக்கு அப்புறம் இது related ஆன topics நம்மளோட playlistல வரும் சோ அது புதுசா பார்க்கறப்போ என்னது இது ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கற மாதிரி இருக்கு ஒரு problem statement address பண்ணி அதுக்கு பதிலா இது இப்படி பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு சோ அதெல்லாம் புரியணும் அப்படினா இந்த இத பாத்து So, அத பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் இத கண்டினியூ பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு டாபிக் என்னன்னா serialization and deserialization. ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோல நான் கண்டிப்பா serialization பத்தியும் deserialization பத்தியும் பேசியிருக்கேன். பட் அது எந்த வீடியோலன்னு தெரியல. ஒன்னு வெப் சர்வீசஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கலாம். அப்படி இல்ல அப்படினா ரெஸ்ட் அஷோர்ட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங்ல ஒரு 6 வீடியோ இருக்கும். அதுல ஏதோ ஒரு இதுல கன்ஃபார்மா அதை பேசிப்போம். இருந்தாலும் இந்த வீடியோல நான் அது என்னன்றத மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம API டெஸ்டிங் பண்றோம் இல்ல JSON கூட நம்ம இன்டராக்ட் பண்ண போறோம்ன்ற மாதிரி வந்துருச்சுன்னா XML கூட இன்டராக்ட் பண்ண போறோம்ன்றது வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு serialization and deserialization கான்செப்ட் உள்ள வரும். ஓகேவா? டெக்னிக்கலா டெஃபினேஷன் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா serialization அப்படிங்கிறது ஒரு டேட்டா இருக்கு. ஓகேவா? அந்த டேட்டாவை வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தகுந்த மாதிரி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது நெட்ஒர்க்ல தான் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது நெட்வொர்க்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி அது ஏத்த ஃபார்மட்ல மாத்துறது தான் சீரியலைசேஷன் டீசீரியலைசேஷன்ன்றது அப்படியே ஆப்போசிட் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததை திரும்ப அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது தான் டீசீரியலைசேஷன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் முன்னே சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட ஒரு பலூன் இருக்கு ஓகே ஒரு 5 அடிக்கு பெரிய பலூன் இல்ல 50 அடிக்கு ஒரு பெரிய பலூன் காட்டு போட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க ஓகேவா ஸோ அந்த 50 அடிக்கு வந்து என்னன்னா நீங்க பலூனை ஊதி எடுத்து போட்டு போய் கொரியர் சர்வீஸ்ல நின்னீங்க அப்படின்னா என் லூசு பையில இது ஃப்ரெஜைல் ஐட்டம் 50 அடிக்கு ஒரு பலூன்னா 50 அடிக்கு நான் ஒரு பெரிய பாக்ஸ் கேட்க போறது இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏத்தது கிடையாது எந்த மீடியம்லயும் நீ இதை இதே ஷேப்ல கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க பட் அட் த சேம் டைம் இன்னொரு ஐடியா சஜஸ்ட் பண்றது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பலூனை ஏர் ஃபில் பண்ணி வச்சிருக்கல அந்த காத்தை ரிமூவ் பண்ணிடு அதுக்கப்புறம் பலூன் குட்டி ஆயிடும் அதை அழகா ஒரு பேக்ல வச்சு நம்ம அனுப்பிக்கலாம் அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க இதை காத்த ஃபில் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாருன்னா இப்போ அந்த பலூன் ஒரு ஷேப்ல இருந்தது ஏர் ஃபில் ஆகி ஸ்டார்டிங்ல அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்றதுக்காக அதுல இருந்து காத்த பிடிங்கி விட்டுட்டு அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு மாத்திட்டோமா இது சீரியலைசேஷன் ஓகே உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அந்த பலூன் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் இல்ல உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு அந்த பலூன் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க அதுல காத்த ஊதி ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க இது டீசீரியலைசேஷன் இதுதான் நான் டெக்னிக்கல் டெபினேஷன் ஓகேவா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எண்ட் யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து டெக்னிக்கலாவும் பேசியாச்சு நான் டெக்னிக்கலாவும் பேசியாச்சு ஆக்சுவலா நம்ம ரியல் டைம்ல பாக்கிறது வச்சுட்டு ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இப்ப நீங்க கூகுள்ல வந்து அக்கௌண்ட் சைன் அப் பண்றீங்க அப்படின்னா ஒரு சைன் அப் பேஜ் வரப்போகுது கரெக்டா இல்ல வேற எதுலயோ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா ரிஜிஸ்டர் பேஜ் இருக்கு போகுது இப்ப நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எம்ப்ளாயோட நேம் இமெயிலு அவங்களோட போன் நம்பர் என்ன அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்ற அந்த ஸ்கில் செட் இதெல்லாம் கலெக்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோம் நம்ம வந்து ஒரு கான்டாக்ட் பேஜ் வச்சிருக்கோம் கான்டாக்டர்ஸ் பேஜ் மாதிரி ஒன்று வச்சிருக்கோம் ஓகே அந்த கான்டாக்டர்ஸ் பேஜ்ல இப்படி ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல நீங்க இந்த பர்டிகுலர் பர்சனை கான்டாக்ட் பண்றதுக்கு நீங்க வந்து உங்களோட டைட்டில் மிஸ்டரா மிஸ்ஸஸா மிஸ்ஸா இதெல்லாத்தையும் போட்டு உங்களோட நேம் இமெயில் அட்ரஸ் என்ன ரீசனுக்காக அவங்களை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு சொல்லிட்டு
நீங்கள் வந்து இந்த இமெயிலை வந்து என்னன்னா இங்கே சென்ட் பண்ணுறோம் இருக்குல்ல, சென்டிட்டுன்ற பட்டனாக நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ இப்போ இந்த சென்டிட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட இந்த இமெயிலை நீங்கள் பண்ணியிருந்த யார்கிட்டருந்து வந்திருக்கு, அவங்க பேர் என்ன, என்ன ரீசனுக்காக உங்களை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஃபார்ம்ல இருந்து, இந்த HTML பேஜ்ல இருந்து எடுத்துக்கிட்டு கொண்டு போய் யாருக்கிட்ட அந்த மெசேஜை சேர்க்கணுமோ அந்த நபர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போதா. ஸோ இதுல பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது, இதுல இருக்கிற டேட்டா எல்லாம், அதாவது இந்த ஃபுல் நேம்ல கொடுத்துருக்கிற டேட்டா, இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கிற டேட்டா, இந்த டிராப்டவுன்ல கொடுத்துருக்க டேட்டா, இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் கொடுத்துருக்க டேட்டா, இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது நெட்ஒர்க்ல கரெக்டா. ஸோ நமக்கு நம்ம கண்ணுக்கு எண்ட்யூசர் கண்ணுக்கு என்னன்னா, இது ஒரு நார்மல் ஃபார்ம், இதை நான் ஃபில் பண்றேன் அப்படின்னு நீங்க பண்றீங்க. இது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கண்ணுக்கு இது ஒரு நார்மல் ஃபார்மா எப்பவுமே தெரியாது. அவர் கண்ணுக்கு ஒரு ரேடியோ பட்டன், இந்த ரேடியோ பட்டனுக்கு உண்டான கோடு, ஓகே இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஏரியா, சாரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்கு உண்டான கோடு, இது வந்து ஒரு டிராப் டவுன், இது செலக்ட் டிராப் டவுன், இல்லைன்னா ஆங்குலரோட ஏக்கர் என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க் அவங்க யூஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த ஒரு கரஸ்பாண்டிங் கோடு ஞாபகத்துக்கு வரும், இது ஒரு செக் பாக்ஸ் அப்படின்னு, இது எல்லாத்தையும் அவர் கோடா பார்ப்பாரு ரைட். அவர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் HTML CSS JavaScript இதுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் யோசிப்பார். எண்ட்யூசர் இது வெறும் ஃபார்ம், அதான் ஃபில் பண்றேன், இந்த பட்டன் அவனுக்குன்னா அங்க மெயில் போய் சேர்ந்துரும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். இப்போ இதுல பேக்எண்ட் டெவலப்பர் வருவாரு, லாஜிக் எழுதுறவங்க, பிசினஸ் லாஜிக்கே எழுதுறாங்கல்ல, ஸோ அந்த பிசினஸ் லாஜிக்கை எழுதுற அந்த பர்சன் வருவார். அவரு கண்ணுக்கு என்ன தெரியும்னா, இந்த ஃபார்ம்ல இருந்து எடுத்துட்டு வராங்கல்ல இந்த டேட்டா, இதை என்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா நம்ம பேசிட்டு இருக்கோம், ஜாவாவே வச்சுக்கோமே, ஜாவாவில் வந்து நான் ஒரு பிசினஸ் லாஜிக் எழுதுவேன் கரெக்டா. இந்த ஃபார்ம்ல இருந்து இவங்க சென்டுன்னு கொடுத்தாங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் இந்த டேட்டாவெல்லாம் புல் பண்ணி எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும், இப்போ நேமு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும், இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு வேரியபிள் வச்சிருப்பேன், இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு டேட்டா டைப்பு இதெல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கும் கரெக்டா. அந்த ஸ்டோர் பண்ண வேரியபிளை வச்சு நான் அந்த டேட்டாவில் மேற்கொண்டு ஏதோ ஒரு பிசினஸ் லாஜிக், ஏதோ ஒரு ப்ராசஸை என்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமா பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த டேட்டா நெட்ஒர்க்ல இன்னொரு நபருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், சீரியலைசேஷன் பண்ண போறேன் ஓகேவா. அப்ப நான் சீரியலைசேஷன் பண்றதுக்கு என்ன வேலையை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நான் நெட்ஒர்க்ல அனுப்பி விட்டுருவேன். டிசீரியலைசேஷன் ரிசீவர் எண்ட்ல நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு வேலை நடக்க போகுது. இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ் தான் நீங்க நார்மலா டே டு டே லைஃப்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டியிலும் நடக்கிறது ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சொன்னதை வந்து என்னன்னா, ஒரு இதோட பார்ப்போம், நான் வந்து இப்படி ஒரு நேம் வச்சிருக்கேன், இமெயில் ஐடி வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் இதுல வந்து நான் வந்து பாஸ்வேர்டு சம்திங் ஏதோ கொடுக்குறேன், அண்ட் ஹோம் அட்ரஸ் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், போஸ்ட் நம்பர் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், சிட்டி ஏதோ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா, கொடுத்துட்டு நான் இப்போ இங்கே ரிஜிஸ்டர்னு கொடுக்குறப்போ எனக்கு இந்த சீரியலைசேஷன், இதுக்கான பிஸ்னஸ் லாஜிக்கு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெட்ஒர்க்கில் அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறது எனக்கு என்னவா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரு ஜேசானாக தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும் புரியுதா. ஒரு யூஐ டெக்னாலஜி என்ன மாதிரியான ஒரு HTMLஓ எந்த மாதிரியான வெப்பேஜாக இருந்தாலும் அதில் என்டர் ஆகிற டேட்டா எனக்கு நெட்ஒர்க்கில் டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறப்போ பெரும்பாலும் சீரியலைஸ் ஆகி ஜேசான் ஃபார்மெட்டில் தான் போக போகுது. எக்ஸ்எம்எல்ஐ காட்டிலும் கம்பேரட்டிவ்லி பாப்புலரான டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் வந்து என்னன்னா ஜேசான் தான் சரியா. ஸோ இந்த ஜேசான் ஃபைலாக தான் போக போகுது, அதை காட்டுறதுக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பின்னாடி நான் சொன்னால எவ்வளோ ப்ராசஸ், அந்த சீரியலைசேஷன்லாம் நடந்து முடிச்சு இந்த ஸ்டேட்டு தான் கடைசியில் கிடைச்சிருக்க போகுது ஓகேவா. இந்த சீரியலைசேஷன் பண்ணப்பட்ட இந்த ஜேசான் ஆப்ஜெக்ட் தான் ரிசீவர் ரெண்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு டிசீரியலைஸ் ஆக போகுது, அண்ட் அதுல இருந்து அவங்க ஒரிஜினல் டேட்டா என்னவோ அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துக்க போறாங்க. இதுதான் இங்க பேசியிருக்கோம் ஓகே, இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பேச போறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, நம்மளோட எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கரெக்டா. அந்த எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நான் என்னென்னலாம் டேட்டா வாங்க போறேன் அப்படின்னு ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, இமெயிலு, அந்த யூசருக்கு அதாவது அந்த எம்ப்ளாயிக்கு என்னென்னலாம் ஸ்கில் செட் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் கேட்டு வாங்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது ஒரு பேர் தான் இருக்க போகுது, லாஸ்ட் நேமும் ஒரு பேர் தான் இருக்க போகுது, இமெயில் ஐடி நான் ஒன்று தான் ஒன்று வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கில் வந்து என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கு, எனக்கு ஜாவா தெரியும், செல்வியம் தெரியும், குக்கும்பர் தெரியும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் போடலாம் கரெக்டா. ஸோ ஸ்கில்ல எனக்கு மல்டிபிள் டேட்டா வரலாம் வாய்ப்பு இருக்கு.
அப்போ இது வந்து எனக்கு ஜாவா டெவலப்பர் பேக் எண்ட்ல ப்ராசஸ் பண்ணுவார்ல, ஸோ அது என்னவா அவர் ப்ராசஸ் பண்ணுவாரு அப்படின்னா, இது ஒரு கலெக்ஷன் டேட்டா டைப்ன்றத பார்த்த உடனே அவர் புரிஞ்சுக்குவாரா. ஃபர்ஸ்ட் நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு, கிளாஸ் நேமும் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா தான் இருக்கும், இமெயிலும் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா தான் இருக்கும். ஸ்கில் செட்டை கலெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்கில் செட்டு அப்படிங்கிறப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்கில் இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல நான் ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை தான் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்ம்ல இருந்து எடுக்கப்படுற டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு அவரு ஒரு டேட்டா டைப்பு, அதுக்கான பிசினஸ் லாஜிக் இதெல்லாத்தையும் சூஸ் பண்ணி தான் அவர் அதை ப்ராசஸ் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம நார்மலா சீரியலைஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு பாக்குறப்போ ஜேசான்னு ஒன்று தெரியும், இமெயிலு கீ வேல்யூ பேரா வந்திருக்கும். ஸ்கில்ஸ்ன்றது ஒரு கலெக்ஷன் டேட்டா டைப்பாக வரும். இந்த கேஸ்ல நம்ம வந்து என்னன்னா ஒரு லிஸ்டா எடுத்துக்க போறோம், கரெக்டா? அதாவது நம்ம நார்மல் கண்ணில் பாக்குறப்ப அது அதே மாதிரி தெரிய போகுது, பட் டெக்னிக்கலா நம்ம அதை பேசணும்னா லிஸ்ட்னு பேச போறோம், கரெக்டா? ஸோ ஜாவா செலினியம்ன்றது ஒரு அரேவா இருக்கு, ஜேசான் அரேவா இருக்கு. இப்படி இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லி அந்த ஜாவா டெவலப்பர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஒவ்வொன்றத்துக்கும் அதை சீரியலைஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், இதை சீரியலைசேஷன்னா என்ன, எடுக்கிற டேட்டாவை ஒரு ஜேசான் ஃபார்மெட்டுக்கு ஒரு ஜேசானா கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான் நம்மளுக்கு சீரியலைசேஷன் சொல்லியாச்சு, கரெக்டா? ஸோ அப்படி சீரியலைசேஷன் பண்ண போறாங்க. அப்படி எந்த மாதிரி எல்லாம் சீரியலைசேஷன் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பேச போறோம். ஓகேவா? இது கிளியரா இருக்கும், புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பேசினதும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், சரியா? மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு ஹேண்ட் ஆன் பண்ணி பார்த்துருங்க, அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன். ஜஸ்ட் தேங்க்ஸ்.